மருந்தில்லா மருத்துவத்தை மக்களிடம் சேர்ப்போம் என்கிற உன்னதமான லட்சியத்தோடு மக்களிடையே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற, மக்களை நோயிலிருந்து விடுவிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அக்குப்பஞ்சர் சிகிச்சையாளர்கள் சங்கத்தினுடைய 3வது மாநில பிரதிநிதித்துவ பேரவையும் உயிர் பெறும் மரபு வாழ்வியல் என்கிற ஒரு சிறப்பு கருத்தரங்கத்தையும் கோயம்புத்தூரில் இருக்கிற சிற்றா கலையரங்கத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கருத்தரங்கமானது மக்களிடையே மரபு வாழ்க்கையை உயிர்ப்பிப்பதற்காகவும், இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலில் மருந்துகளிடம் இருக்கக்கூடிய தீமைகளை மக்களிடம் பிரச்சாரம் செய்வதற்காகவும், நோய் நொடிகளிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காகவும், மக்களை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு கருத்தரங்கை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கருத்தரங்கில் டாக்டர் புகழேந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய MBBS டாக்டர் அவர் இங்கே ஒரு சிறப்பான கருத்துரை வழங்க இருக்கிறார். டாக்டர் புகழேந்தி பார்த்தீங்க அப்படின்னா, தடுப்பு மருந்துகள் வரக்கூடிய ஆபத்துகள் சம்பந்தமாக நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார், மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார். அப்புறம் மாற்று மருத்துவத்தினுடைய தேவைகள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் டாக்டர் வெங்கடாச்சலம் ஒரு ஹோமியோபதி மருத்துவர், அவர் இங்கே கருத்துரை வழங்கியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மரபு வாழ்க்கை தொடர்பான மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹீலர் பாஸ்கர் அவர்கள் மதியம் பேச இருக்கிறார். ஆக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு துவக்கமாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.